ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிஎஸ்கே பெங்களூரோட சந்திக்கிறாங்க. இந்த மேட்ச் டெஃபினட்டாக வின் பண்ணிட்டோம்னா பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடு, கன்ஃபார்ம்டு, ஓகேவா? சென்னை டீம் வந்துட்டு மிகப்பெரிய குழப்பத்தில் சிக்கியிருக்காங்க. தலை தோனியோட இறுதி முடிவு என்ன? அதுதாங்க செம்ம டிவைடு. சேம் டைம் நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, அவரை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணுங்க. மனுஷன் வேற லெவல், வேற மாதிரி. ஒரு மகனை வந்துட்டு எந்த மாதிரி வளர்க்கிறார்னு பாருங்க. கிரிக்கெட் கார்டு சச்சின் வந்துட்டு மும்பை அணிக்கு கேப்டனா இருக்கும் போது ரோஹித் சர்மாவை கட்டுமையா திட்டி இருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா ஒரு மேல எப்படி வேணாலும் திட்டுவாப்ல, பட் ரோஹித் சர்மா இன்னைக்கு லெஜெண்டா இருக்காரு, ஓகேவா? பட் இன்னைக்கு அவரோட மகன் மூலம் ரோஹித் சர்மாவுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார்னா, ரோஹித் சர்மா கிட்ட போய் நீ பேசு, நீ பேசும்போது அவர்கிட்ட பணிவா இருக்கணும். நான் இந்த கிளிப்பிங்க கூட கொடுக்கறேன். சச்சின் என்ன சொல்லியிருக்காருனா, ரோஹித் சர்மா நிக்கும் போது நீ ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம சச்சின் மகன் அர்ஜுன் எப்படி நிக்கிறாருன்னு நீங்களே பாருங்க. நம்ம சச்சினுக்கு ரோஹித் சர்மாவும் மகமா தான் சின்ன பையன் தான், ஆனால் அவர் லெஜெண்ட் ஆனவுடன் அவருக்கு மரியாதை கொடுடான்னு அவர் மகனை சொல்றார் பாத்தீங்களா, அதுதாங்க வேற லெவல். சச்சினோட இந்த செயல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவே பாராட்டு மலை குவிந்து வருகிறது என்றே சொல்லலாம். நம்ம தலைவனோட இந்த தரமான செயல் பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சிஎஸ்கே ஓட அந்த குழப்பம் என்னன்னு பாத்திரலாம். முதல் மேட்ச் வந்துட்டு சாம்கரன், டிஜே பிராவோ, ஃபாப் டு பிளஸி மூவருமே இன்ஜுரி. இதை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. இப்ப அந்த மூவருமே பாத்தீங்கன்னா செம்ம ஃபிட்னஸ் ஆயிட்டாங்க. இப்ப பிளேயிங் தோனிக்கு என்ன தலைவலின்னு கேட்டீங்கன்னா, சாம்கர்னும் ரெக்கவரி, ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் தான். பொல்லாட்ட பாத்தீங்கன்னா முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்தாரு. தோனியோட பிளானா இருந்தாலும் அவரோட பவுலிங் யூஏஇ கண்டிஷனுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஆடும் லெவலில் நாலு ஃபாரின் பிளேயர் மட்டுமே பிளே பண்ண முடியும். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன், ஃபாப் டு பிளஸி, டிஜே பிராவோ, ஹேசல்வுட், மொயின் அலி. சாம்கரன் வந்துட்டு டெஃபினட்டா சிஎஸ்கே டீம்ல இருக்கணும். இப்ப யாரை தூக்கிட்டு சாம்கரனை உள்ள கொண்டு வர்றது தான் தோனிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. டிஜே பிராவோ இன்னைக்கு சொல்லிட்டு நன்றி.